எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சேனல் ஸ்பைசி சாரல்ல கிராமத்து ஸ்டைல் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து 2 கப் தண்ணியில அரை மணி நேரம் ஊற வைப்போம். வில்லேஜ் ஸ்டைல் புளிக்குழம்புக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துப்போம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3-4 மினிட்ஸ் வதக்கிப்போம். உரிச்ச பூண்டு 15 சேர்த்துப்போம், அதையும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிப்போம். நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதையும் நறுக்கி சேர்த்துப்போம். 2 நிமிஷம் வதக்கிப்போம். தக்காளி மசியறதுக்காக மூடி போட்டு மூடி குக் பண்ணுவோம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துப்போம். இது ஆப்ஷனல் தான். இந்த குழம்பை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறதா இருந்தால் தேங்காய் சேர்க்காம செய்யுங்க. இல்லை உடனே யூஸ் பண்ண போகிறீங்க 2 நாள் அப்படின்னா மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கிப்போம். அதுக்கப்புறம் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். லோ ஃப்ளேமில் வறுத்துப்போம். நான் காரத்துக்கு 12 சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்பைஸ் லெவலை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கு மிளகும் மிளகாயும் தான் காரம். நம்ம சில்லி பவுடர் சேர்க்க போகிறதில்ல. வறுத்து வச்ச மிளகாய் எல்லாத்தையும் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். மணக்க மணக்க குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். வெசலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கழுவி நறுக்குன வெண்டைக்காயை 1/2 கப் சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிப்போம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கிப்போம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் தண்ணி சேர்த்து வறுத்த வெண்டைக்காயில் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய்க்கு பதில் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு போட்டு வைக்கலாம். காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். காய் வெந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் எந்த காயுமே இல்லைன்னா வெறும் சுண்டைக்காய் வத்தலை மட்டும் போட்டு கூட இந்த குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பை இந்த மெத்தட்லேயே செஞ்சுட்டு கடைசியாக சுண்டைக்காய் வத்தலை வறுத்து சேர்த்துக்க வேண்டியதான். குழம்பு கொதிக்கும் போது சைடில் வறுத்து வச்சிருக்கிற மிளகாய், ஜீரகம், மிளகு, வர கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். நைஸாக பொடி பண்ணிப்போம். குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்து வச்சிருக்கிற பொடியை சேர்த்துப்போம். பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். நான் கொடுத்துருக்கிற ரேஷியோ எல்லாமே மீடியம் ஸ்பைஸ் லெவலுக்கு தான். குழம்புல உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கும் போது சைடில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அதை கொதிக்கிற குழம்புல சேர்த்துப்போம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். ரொம்ப சுவையான அருமையான கிராமத்து ஸ்டைல் வெண்டைக்காய் புளிக்குழம்ப சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டாப்பளம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.